ஸோ வெல்கம் பேக் டு ரிவ்யூஸ் என்ன பார்க்க போகிறோம்னா வாழை படத்தோட ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எங்கள் ரியாக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ வாங்க பார்த்துரும். ஆக்சுவலாக பாட்டுலாம் நல்லா இருந்துச்சு. மோஸ்ட்டாக எனக்கு வந்து அந்த பாதவத்தி பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுதான் எனக்கு வந்து ஆல்பம்லேயே ஃபேவரெட்டு. ஸோ இப்போ ட்ரெய்லர் பார்க்க போகிறோம் எப்படி இருக்க போகுதுன்னு. எனக்கு ஒரு பெருசாக ஸ்டார் காஸ்ட் அப்படின்றது வந்து நிக்கிலா வேமன் இருக்காங்க, கலையரசன் இருக்கார், அண்ட் அவங்க திவ்யா துரைசாமி அவங்க இருக்காங்க. ஸோ அப்படி தான் பாட்டு மூலியமாக தான் எனக்கு ஏதாச்சும் இவங்களாம் படத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக கண்ணாடி போட்ட மாதிரி ரிஃப்ளெக்ஷன் அடிக்குது. சரி பரவாயில்ல, அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே அதுதான். ஸோ ஒரு பிள்ளைங்க ஒரு நாலஞ்சு டீனேஜ் பசங்களை வந்து காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க போஸ்டர்ஸ்லேயும் சரி. அவங்கள தான் மெயினாக வச்சு இந்த படம் இருக்க போது நான் நினைக்கிறேன். போஸ்டர்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. போஸ்டர்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. ஸோ யா வாங்க பாப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ 3, 2, 1 கோ. சோனிஞ்சா எனக்கு ஒரு சந்தேகம், கேட்கட்டுமா? என்ன இல்லை இந்த காய்ச்சமா நம்ம ஊரில் மட்டும்தான் இருக்கா இல்லை உலகம் பூரா இருக்காள்? அமேசிங் கம்போசிஷன், ஃப்ரேம் கம்போசிஷன். காய்ச்சம் இல்லனா நம்ம அந்த ஊரை பார்த்து ஓடி போயிடலாம்ல, அதான் கேட்டேன். லீவ் நாள்ல தான போக போற, அது கழிக்குதா? கதவு தர. என்னால லீவ் நாள்ல அந்த நாள்ல போக முடியாது. சரி நீ போக வேண்டாம், கதவு தர. நீ அடாஞ்சு போய் திருப்பி கூட அப்படி தான் தரப்ப. சரியில்ல, முதல்ல கதவு தர. தர முடியாது, முடியாது, முடியாது. ஏ ஜரஞ்சா, என்ன ஒரு பயங்கர எக்ஸைட்டிங்கான ஒரு இதுனா, ஒரு கிட்டத்தட்ட 2 minutes 45 seconds ட்ரெய்லர் டோட்டலாக வந்து அந்த பின்னாடி கிடச்சி தான் சேர்த்து 3 minutes வருது. பட் 2 minutes 45 seconds அவங்க கதையே சொல்லலை. லிட்ரலி நம்மளை வந்து கேப்டிவேட்டட் வித் த விஷுவல்ஸ் அண்ட் வித் ஆடியோ வித் தி எஸ்எஃபெக்ஸ், அதுவே போதும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு கதைக்களம் தான். ஒரு டிப்பிக்கலான ஒரு மாதிரி சொல்கிறாஜோட அந்த ஒரு கதைக்களம் தான். ஆனால் புதுசாக நான் ஒரு கதை வச்சுருக்கேன் வந்து பாருங்கள் அப்படின்றது மட்டும்தான் இங்கே வந்து அவர் காமிச்சிருக்காரு. ஸோ மற்றபடி ப்ளாட்டாக அது எப்படி இருக்க போகுதுன்னு என்னால் ஒரு கெஸ்ஸோ அப்படி எதுவுமே கிடையாது எனக்கு உண்மையிலே. பட் ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு சோல் இருக்குது இந்த படத்துலன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது எனக்கு. நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஏன் இந்த படத்தை எடுத்தீங்க அப்படின்னு படத்தை பார்த்து நம்ம ஒரு கேள்வி அந்த கேள்வி ஆன்சர் ஆகும்ல, அந்த ஆன்சர் வந்து கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து ட்ரெய்லர் பார்த்தா அந்த ஒரு ஃபீலிங் கிடைக்குது. அந்த பையன் செம்மையாக நடிச்சிருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸ்டார்டிங்கில் அந்த கதவு திறக்காததாக இருக்கட்டும், அந்த கதவு திறக்கலை, இங்கே கதை அவங்க வீட்டில் கதவு திறக்கலை அப்படின்றப்ப
அந்த ஐரணி நல்லா இருந்துச்சு. நான் கூட என்னடா மறுபடியும் கழுத்து தர சத்தம் அப்படின்றப்ப என்னது மாமன்னன் மாமன்னன் டச்சா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அது ஒரு ஐரணி அப்படின்றப்ப அது படத்தில் எப்படி ஏன் எதுக்கு அப்படின்னு வர்றப்ப எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கணும். ஸோ அதான் சொன்னேன், டைலாக்ஸாக டைலாக்ஸ் அங்கங்கே வச்சுருக்காங்க, க்யூரியாசிட்டி தூண்டுற டைலாக்ஸ் மட்டும் தான் வச்சுருக்காங்களே தவிர கதையை எங்கேயுமே ரிவீலே பண்ணல. அது ஒரு வகையில் ஒரு ப்ளஸ் தான், ஒரு ப்ளஸ் தான், ஒரு இன்ட்ரெஸ்ட் தூண்டுதில்ல, அது வகையில் ப்ளஸ் தான். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் சனா இந்த ப்ராஜெக்டை பற்றி பயங்கரமாக சொல்லியிருக்காரு, இது ஒன் ஆஃப் மாயா சொல்லார்ஸ் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஐ எம் ரியல் லுக்கிங் ஃபார்வர்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். லைக் ஐ திங்க் வெரி சூன் நினைக்கிறேன் ரிலீஸ், யா 23rd August, இந்த வாரம் ஃப்ரைடே, இந்த வாரம் ஃப்ரைடே ரிலீஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம். கொட்டுக்காலி இது ஒன்றா வருது, அது ரெண்டு ஆர்ட் ஃபிலிம்ஸா, ஏதோ கரெக்டாக ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா சினிமோகிராஃபி அப்படி தான் இருக்குது, அதோட ஃப்ரேம் பை ஃப்ரேம் அமேசிங் செமையாக இருக்குது, அதோட ஃப்ரேமிங் பயங்கரமாக இருக்குது, ஃப்ரேம் பயங்கரமாக. ஸோ அது பார்க்கும்போது, கதையோட பார்க்கும்போது இன்னும் எப்படி இருக்கும்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ யா இந்த வீடியோ அதை ஷேர் பண்ணுங்கள், சேனல் அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி.